சினிமா 720 நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க பொறணி தான் பேசுறேன். ஆமாங்க, ஊரு பொறணி, உலக பொறணி, நாட்டு பொறணி, வீட்டு பொறணி, எல்லா பொறணையும் புட்டு புட்டு வைக்க போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொறணி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான். ஸ்ருதிஹாசன் அவர்கள் சங்கமித்ரா படத்திலிருந்து வெளியேறினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாம போச்சு. அதுக்கு என்ன காரணம், ஏது காரணம்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, தமிழ் சினிமால ஒரு பிரபலமான ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அமைதியானவங்க, நல்ல பொண்ணு. அவங்க நல்ல பொண்ணாவே இருந்தாங்கன்னா அது அழகா இருக்கும். ஹிந்தி பட வாய்ப்புக்காக அவங்க கவர்ச்சிகளை அதிகமா காட்டி காட்டி அந்த கவர்ச்சி நமக்கு கண் சுழிக்கவும் முக சுழிக்கவும் வச்ச காரணத்தினால தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் கொஞ்சம் பிடிக்காம போயிருச்சு. ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எங்கே வந்தாலும் ரொம்ப கவர்ச்சியாக வராங்க. அதை மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டாலே போதும், அவங்க அழகுக்கும் அவங்க நடிப்புக்கும் அவங்க திறமைக்கும் நிறைய வாய்ப்புகள் அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சார், உண்மையாகவே அப்படியே அவங்க கவர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு, ஆட இங்க பாருங்க அப்படின்னு ஒரு சிலதை காட்டினாங்க. மறக்காம சினிமா 720 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய போறேன், நீ புட்டு வச்சுட்டே இருக்க போறேன். சப்ஸ்கிரைப் பட்டன் எங்க இருக்குன்னு தெரியல, கீழே அங்கேயும் தெரிய பாருங்க. ஒரு சிவப்பு கடல்ல கீழே ஒரு டப்பா இருக்கும், அதை அமைச்சிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். அப்படி இல்லையா, என் பக்கத்துல ஒண்ணு நிற்க பாருங்க, ரவுண்டா. இதை வந்து டப்பாக்க அமைக்கிட்டீங்கன்னா அதுவும் சப்ஸ்கிரைப் ஆயிரும். தேங்க்யூ.